ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் சமையல். இன்றைக்கி நம்ம சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக எப்படி சுறா புட்டு பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் 1 கிலோ சுறா மீன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க கடையில். இதில் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது தோலில் மண் இருக்கும், நம்ம தோலை உரிச்சிட்டு தான் சமைக்கணும். நம்ம சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா மீன் வெந்துடும், தோல் உரிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு. சுறா மீன் மீன் ஸ்மெல் ரொம்ப வரும், அதனால் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்ததும் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மீன்லாம் போட்டுருங்க. மீனை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக எந்தளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு 3 முழு பூ எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவல், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், மிளகு இடித்து வச்சுருக்கேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மீன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெந்துடும் இந்த தண்ணி சுடுதண்ணிலையே. இப்போ மீனை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெலாம் வடித்து எடுத்துட்டேன். இப்போ தோலை இந்த மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா தோல் உரிக்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கும். நம்ம தோல்லாம் இந்த மாதிரியே உரித்து எடுக்கலாம். இந்த மாதிரி உரித்து எல்லா மீனையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மீன்லேயும் நான் இப்போ தோல் உரிச்சிட்டேன். இப்போ இந்த மீனில் நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். இப்படி அமுக்குனிங்கன்னா சைடில் 2 பக்கமும் அந்த முள் தனியாக வந்துடும். இந்த மாதிரியே நம்ம எல்லா மீன்லேயும் முள் எடுத்துக்கலாம். சைடு முள்ளெல்லாம் இருக்காது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். அதை மட்டும் இப்படி அழுத்தி பிடிச்சி எடுத்தோன்னா அது தனியாகவே வந்துடும். மீனை வந்துட்டு நம்ம உதுத்து வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம கடாயில் போட்டு நம்ம கிளறும் போதே, கரண்டி வச்சு கிளறும் போதே அது உடஞ்சிரும், அதனால் கையில் உதுத்து வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி நடுமுள்ளை மட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன் எல்லா முள்ளையும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை பச்சை மிளகாவை நல்லா பெருசு பெருசாக போடுங்க, அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். போட்டதும் நம்ம இஞ்சி பூண்டு அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் அதை நிறைய சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இத்தனை முழு பூண்டு எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்துருங்க. மீனை சேர்த்து நம்ம எப்படி கிளறி கிளறி விடும் போதே அது நல்லா மீன் உடஞ்சிரும். இப்படி உடச்சி உடச்சி அப்படி கிளறி விடுங்க. நம்ம கையால் உதுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீன் சாப்பிடாத குழந்தைங்களாம் கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு
இந்த மீன் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது, தாய்ப்பால் நல்லா சுரக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு கடைசியாக நம்ம சீரகத்தூள், இடித்து வச்ச மிளகுத்தூள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.